நண்பர் ஒருத்தர் சமூக வலைதளத்தில் இந்த ஒரு பதிவு பகிர்ந்திருந்தாருங்க இந்த உலகத்திலேயே மிக சிறந்த உறவு முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஆனால் அந்த நண்பர் சொல்லியிருந்த உறவு முறையை நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி மனிதர்களும் தான்ப்பா செய்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோன்றுருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி அந்த நண்பர் என்ன சொன்னாருன்னா இந்த உலகத்திலேயே மிக சிறந்த உறவு முறை அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்வேன் பாத்தீங்கன்னா என்னுடைய தாங்க சொல்லுவேன் அப்படின்னு பகிர்ந்து இருந்தாருங்க அதாவது சொன்னா கோபிச்சுக்க கூடாது இந்த செந்தில் மரம் மண்டையில ஆணி அடித்தாற்போல ஆதம் ஆழமாய் பதிந்திருக்கும் ஒரே உறவு என்னுடைய மனைவி தாங்க அப்படின்னு பகிர்ந்திருந்தாருங்க பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு என்னடா இருவர் இப்படி பட்டுனு போட்டு உடைச்சிட்டாரே எல்லா ஆண்களும் தயங்கி தயங்கி வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு பக்கம் இடி வாங்கிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் அம்மாவா கொண்டாட்டியாங்கிற விஷயம்தான் ஆனா இவரு பட்டுன்னு தேங்காவை போட்டு உடச்ச மாதிரி என் பொண்டாட்டி தாங்க அதாவது மனைவி உறவு முறை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த உறவு முறைன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அதற்கான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காருங்க நல்ல சட்டையை மிகுந்த அழுக்காக்கி வீட்டுக்கு வந்தால் என்னடா மாடு இப்படியா சட்டையை அழுக்காக்குறது அப்படின்னு என்னோட அம்மா என்ன திட்டிருக்காங்க ஆனா என்னோட மனைவி ஏங்க எப்படி என்னாச்சு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீட்டுக்குள்ள நின்று நான் ஜன்னல் வழியா ரோட்டு பக்கமா எச்சில் கூடன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படி நான் செஞ்சா கூட என்னங்க பரவ சின்ன பிள்ளையாட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில் ஈரத்துணியோடு எந்த சங்கூஜமும் இல்லாம ஜன்னல் கம்பிகளை தொடைப்பதற்கு என்னோட மனைவி ஓடி வருவா எனக்காக இவ்வளவு பொறுமையும் அன்பும் செலுத்துவதற்கு மனம் உடையவர்கள் மனைவியை தவிர வேறு யார் இருக்க முடியும் அவரை தவிர மற்ற உறவெல்லாம் உன்னை கொடுத்து உன்னை பெறுவதற்கு மட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அம்மா எனக்கு வசதி தான் அவர்தான் இப்போது என்னோட அருகில இல்லையே அவருக்கடுத்து அவரோட அளவிற்கு என்னை நேசிக்க இப்போது இருக்கிற ஒரே ஜீவன் என்னுடைய மனைவிதானே பிள்ளைகள் என்பதெல்லாம் என் மனைவிக்கு அடுத்துதான் எனவே சிறந்த உறவு மனைவி மட்டுமே இதுதான் என்னோட ஆணித்தரமான அழுத்தமான கருத்து யுவரானர் அப்படின்ட்டு சமூக வலைதளத்துல நண்பர் ஒருத்தர் இந்த பதிவை வந்து பகிர்ந்திருக்கிறாருங்க அந்த நண்பர் ஒருவேளை அவங்க அம்மா இல்லாதனால இந்த பதிவை பகிர்ந்தாரா அப்படின்னு தெரியல சோ அவர் சொல்ற ஆங்கில்ல யோசித்து பார்த்தா ஆமால்ல எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தன்னோட ம கணவன் அப்படிங்கிற ஒருத்தரை ஏத்துக்கொண்டதுக்கு அப்புறமா மனசளவுல அவருக்காகவே அவரோட பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடிய மனைவிமார்களும் இன்னொரு அம்மாவுக்கு சமந்தாங்க சோ அப்படிப்பட்ட மனைவி உறவு முறைக்கு இவர் முதல் உரிமை கொடுத்திருக்கிறது எந்த விஷயத்துல அஹ் எந்த அளவுக்கு பாராட்ட தகுந்த விஷயம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம இந்த நண்பர் சொன்னது சரியா இல்லையா சோ சரியா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா கூட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் டெய்லி டெய்லி கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காம ஷேர் சாட்ல தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிடுங்க நண்பர் ஒருத்தர் சமூக வலைதளத்தில் இந்த ஒரு பதிவு பகிர்ந்து இருந்தாருங்க